ஹலோ மக்களே, இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஸ்பைஸியான ஒரு எக் ஃப்ரை மசாலா. இதை வந்து நீங்கள் தவறாமல் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான மசாலாங்க. இதற்கும் எங்கள் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். அதே மாதிரி வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ரெண்டு பட்டை சோம்பு, லவங்கம் ரெண்டு, தனியா ஒரு டீஸ்பூன், மிளகு ஒரு டீஸ்பூன், ஜீரகம் ஒரு டீஸ்பூன், சோம்பு ஒரு டீஸ்பூன், இதெல்லாம் சேர்த்து நல்லா இப்போ வதக்கி எடுத்துக்கோங்க. இது மாதிரி நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து மிக்சியில் அரைச்சதை அரைக்க போகிறோம். ஸோ வறுத்த எல்லாத்தையும் இதில் போட்டுக்கிட்டோம். அதோட பூண்டு, கொஞ்சம் பூண்டு, கொஞ்சம் இஞ்சி, அப்புறம் ரெண்டு பச்சை மிளகாய் போட்டு அரைச்சிக்க வேண்டியதுதான். இந்த மாதிரி தண்ணியே ஊற்றாமல் குறை குறைன்னு அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு கடாயில் நம்ம நல்லெண்ணெய் விட்டுருக்கோம். அதில் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், கொஞ்சமாக வந்து டர்மரிக்கு, அப்புறம் கொஞ்சம் சால்ட்டு இதை போட்டுக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்குறேன். கருவேப்பில, வெங்காயம், வெங்காயம் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் ஆகணும். அதுக்கப்புறம் தக்காளி போட்டுக்கலாம். தக்காளியும் வெங்காயமும் இப்போ நல்லா ஸ்மாஷ் ஆகணும். இப்போ வெங்காயம் தக்காளி பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. இந்த டைமில் நம்ம அரைச்சி வச்சு அந்த மசாலா போட்டுடலாம். அந்த பேஸ்ட் போட்டு நல்லா வதக்கியாச்சு. இப்போ தேவைன்னா நீங்கள் வந்து சில்லி பவுடர் வந்து ஒரு கால் டீஸ்பூன் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கேன். இப்போது போட்டுட்டு நல்லா வதக்குது. மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சமாக பாருங்கள், நான் இப்போ தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் மூடி வைக்கலாம். இவங்க இந்த மாதிரி இப்போ நான் 5 மினிட்ஸ் கழிச்சு ஓப்பன் பண்ணிக்கிட்டேன். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துடுச்சு. தேவையான சால்ட்டும் போட்டாச்சு. இப்போ நம்ம ஃப்ரை பண்ண அந்த எக்கை வந்து ஒன்று ஒன்றா போட்டு லைட்டாக அந்த கிரேவியாக அது மேலே மிக்ஸ் பண்ணிவிடுங்க. 5 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணிட்டோம். நல்லா பாருங்கள், எக் எல்லாமே கோட் ஆகிடுச்சு அந்த மசாலாவோட. நம்மளோட ஸ்பைசி எக் ஃப்ரை ரெடி ஆகிடுச்சு. ஸ்பைசி எக் ஃப்ரை நம்மளோட எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிருக்கு. இதை நீங்கள் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை ஃபீட்பேக்கில் கொடுங்க. இதற்கும் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு ரிலேட்டிவ்ஸோட ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.